வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் வந்திருக்க முக்கியமான ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதேமாதிரி ரெட் ஹார்ட்டும் அதேமாதிரி ரெட் ரோஸ் அப்படின்னு இருக்கல, இது ரெண்டும் யூஸ் பண்ணுறீங்க, அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சவுதி அமைச்சர் வந்து உங்களுக்கு எச்சரிக்கை விடுச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி உள்ள நியூஸும், அதேமாரி சவுதி அரேபியாவில் எலக்ட்ரானிக் அதாவது இ பாஸ்போர்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய பாதுகாப்பு அம்சம், இது எப்போலேருந்து நடைமுறைக்க வருது, ஸோ இதை ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அப்படியே லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சவுதி எம்எல்பி. அதாவது சவுதி அரேபியாவில் இ பாஸ்போர்ட் அப்படிங்கிற பாஸ்போர்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சமீபத்தில் இந்தியாவில் வந்து நம்ம நிதியமைச்சர் வந்து இ பாஸ்போர்ட் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிமாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ சவுதி அரேபியாவிலும் இ பாஸ்போர்ட் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படிமாரி சவுதி அரேபியாவில் பாஸ்போர்ட் அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிப்போட தொழில்நுட்பம்லாம் லேட்டஸ்ட் தொழில்நுட்பம் வச்சுக்கிட்டு நாங்கள் இந்தமாரி இ பாஸ்போர்ட் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாரியும், இதனால் எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற மாரியும், இது வந்து எல்லா நாடுகளும் ஒத்துழைப்போட அந்த ஐஏடிஏ அந்த ரூல்ஸ் படி தான் இதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி வாங்கலாம், இது சவுதி நாட்டிற்கு மட்டும்தானா, இதேமாரி இப்போ இந்தியா உள்ள நாட்டினர் வந்து இங்கே ரினியூல் பண்ணால் இதேமாரி இ பாஸ்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது சவுதி குடிமக்களுக்கு மட்டும்தான் இந்த இ பாஸ்போர்ட் கிடைக்கும். அது அவங்களுக்கு எப்படி இப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறாங்களோ அதேமாரி ரூலில் அப்ளை பண்ணி அவங்க வாங்கிக்க வேண்டிதான். அதேமாரி ரினியூல் பண்ணுறப்ப அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இ பாஸ்போர்ட்டாக மாறிடும் அப்படிமாரி சவுதி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி இந்தியாவிலையும் ரொம்ப சீக்கிரமாக இ பாஸ்போர்ட் அறிமுகப்படுத்தப்படும். ஸோ உங்களுக்கும் நம்மளும் அதேமாதிரி இந்தியாவில் குடிமக்களுக்கும் இ பாஸ்போர்ட்டு, அதேமாரி இப்போ உலகம்லாம் இ பாஸ்போர்ட் அப்படிங்கிறத வரதால் இது எல்லா நாடுகளும் ஒத்துழை வச்சு அதேமாரி பண்ண போகிறோம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய நாட்டுகளும் குடிசைகளை வாங்கிடலாம். இப்போ வந்து இ பாஸ்போர்ட் வந்து சவுதி குடிமக்கள் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அப்டேட்டு. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சவுதி அரேபியாவில் சோசியல் மீடியா நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இதேமாதிரி நிறையா யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதில் நம்ம நிறைய எமோஜி அனுப்புவோம், அதாவது ஸ்மைல் எமோஜி, ஸோ ஹார்ட் எமோஜி, இதுமாதிரி ரெட் ரோஸ் எமோஜி, இதேமாதிரி நிறைய அனுப்பிட்டுருப்போம். அவங்க என்ன அமைச்சகத்துலேருந்து என்ன நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க சம்மந்தம் இல்லாமல் அவங்க சம்மந்தமோ இல்லை அவங்களுக்கு யாருன்னே தெரியாமல் ஒருத்தவங்களுக்கு ரெட் ஹார்ட்டோ இல்லை ரெட் ரோஸோ அனுப்புனீங்க அப்படின்னா அது குற்றம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி குற்றம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சம்மதத்தோடு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அது குற்றம் இல்லை. ஒருவேளை அவங்க சம்மந்தம் இல்லாமல் வேறு யாருக்கோ தெரியாமல் அனுப்பிட்டீங்க, அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய குற்றம் அப்படிமாரி சவுதி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 வருஷம் வரை ஜெயிலு, 1 லட்சம் ரியல் ஃபைனும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஒருத்தங்க விருப்பத்தோட நீங்கள் சாட் பண்ணுறதோ அது வேறு விஷயம். உதாரணத்துக்கு உங்கள் வீட்டுக்கு சாட் பண்ணிங்கன்னா வேறு விஷயம். நீங்கள் ஏதோ ஒரு லேடிஸுக்கு அனுப்புகிறீங்க, இந்த மாதிரி ரெட் ஹார்ட்டோ ரெட் ரோஸ் அனுப்புறீங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம். அது மட்டும் இல்லை, இது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, இது யாருக்கு யார் சென்ட் பண்ணாலும் சரி, ஒருத்தவங்க ஒரு ஆள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் நல்லா பேசிகிட்ருக்கீங்க, அவங்கள தவிர வேறு யாருக்கும் அன்வான்டாக அந்த ரெட் ஹார்ட்டு ரெட் ரோஸு இதுமாதிரி தப்பான மெசேஜ் எதுவும் அனுப்ப வேண்டாம். அப்படி அனுப்பினீங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா தேவையில்லாமல் 1 லட்சம் ரியால் ஃபைனும் 2 இயர் ஜெயிலும் அப்படிமாரி சவுதி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 அப்டேட் தான் புதுசாக வந்ததுக்கு அப்டேட். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.